لله رب العالمين والعاقبة للمتقين وصلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيقول الله تبارك وتعالى إن السمع والبصر والفؤاد كل أولئك كان عنه مسؤولا அல்லாஹ் உரிய நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் ஒருவனுக்கு வழிபட்டு தக்வாவுடன் வாழுமாறு முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா மனிதனுக்கு தந்திருக்கக்கூடிய அருள்கள் பாக்கியங்கள் எண்ணிலடங்காதவை, எண்ணி முடிக்க முடியாத அளவுக்கு அல்லாஹு தஆலா மனிதனுக்கு பெருமதி மிக்க ஞாபகத்துகளை தந்திருக்கிறார். அவற்றில் மிக பெருமதி மிக்க, விலை சொல்ல முடியாத பலமான ஆச்சரியமான ஒரு ஞாபகத்து தான் அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய பார்வை. பார்வை என்பது அல்லாஹுடைய ஆச்சரியமான ஒரு படைப்பு. இந்த பார்வை என்ற சக்தி நமக்கு இருக்கிற வரைக்கும் நாம் நம்முடைய இந்த உலகத்தின் அழகை பார்க்கிறோம், நம்முடைய குழந்தைகளை பார்க்கிறோம், மனைவிமார்களை பார்க்கிறோம், நம்முடைய நண்பர்களை பார்த்து பேசுகிறோம். இந்த பார்க்கிற சக்தி இல்லாமல் போய்விட்டால் நம்முடைய அன்பு குழந்தைகளையும் பார்க்க முடியாது, நண்பர்களை பார்க்க முடியாது, உலகத்தின் அழகுகளை எல்லாம் நாம் பார்க்க முடியாது. சாப்பாட்டை வாயில் வைக்கிற வரைக்கும் அது என்ன என்பது நமக்கு தெரியாமல் போய்விடும். பார்வை இருக்கிற வரைக்கும் நாம் உலகத்தில் பயணங்கள் செய்கிறோம், விரும்பி இடங்களில் எல்லாம் நாம் தனிமையில் பயணங்கள் செய்கிறோம், நம்முடைய வாகனத்தை நாமே ஓட்டி கொண்டு செல்கிறோம். பார்வை போய்விட்டால் நாம் நினைத்தபடி நமக்கு பயணங்கள் செய்ய முடியாது, நாம் நினைத்த இடங்களுக்கெல்லாம் போக முடியாது. எங்கு போனாலும் நமக்கு உதவியாளர்கள் தேவைப்படுவார்கள். நாம் நம்முடைய சொந்த வாகனங்களை கூட இயக்கிக் கொண்டு செல்ல முடியாத நிலை நமக்கு வரும். பார்வை நமக்கு இருக்கிற வரைக்கும் நாம் மற்றவர்களுக்கு உதவிகள் செய்கிறோம். நிறைய கட்டங்களில் மக்களுக்கு பல வகையான உதவிகளை நாம் செய்கிறோம். பார்வை இல்லை என்றால் உலகத்தில் நம்மை காண்கிற ஒவ்வொருவரும் நமக்கு உதவி செய்ய பார்ப்பார்கள், நிறைய மனிதர்களுடைய உபகாரங்களை பெற வேண்டி வரும். பார்வை இருக்கிறது, நம்முடைய பேச்சை மக்கள் கேட்கிறார்கள், நம்முடைய அபிப்பிராயங்களை மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். பார்வை போய்விட்டால் அதிகமான நம்முடைய கருத்துக்கள் மக்களால் செவிமடிக்கப்பட மாட்டார்கள், ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள். பார்வை இருக்கிற வரைக்கும் நாம் நிறைய வாசிக்கிறோம், பார்வை இல்லை என்றால் எதையும் வாசித்துக் கொள்ள முடியாது. பார்வை இருக்கிற வரைக்கும் நமக்கு சமூகத்தில் ஒரு அங்கீகாரம் இருக்கிறது. எந்த தொழிலுக்கு போனாலும் நம்மிடத்தில் அந்த திறமைகள் இருந்தால் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் 90% தொழில்கள் பார்வை இல்லை என்றால் நம்மால் செய்ய முடியாமல் போய்விடும். நமக்கு நிறைய படிப்பு இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது, ஆனால் அந்த ஆற்றல்களை உபயோகிப்பது என்பது நம்முடைய பார்வையில் தங்கி இருக்கிறது. பார்வை போய்விட்டால் நம்மில் எத்தனையோ பேர்களுக்கு பல வருஷங்கள் செய்த தொழில்கள் கூட போய்விடும். இதையெல்லாம் நாம் எப்பொழுதாவது ஞாபகம் செய்து நினைத்து பார்ப்பது இல்லையா? நினைத்து பார்த்தால் அல்லாஹ்வுடைய விலை மதிக்க முடியாத ஒரு அருளை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். நமக்கு இப்பொழுது நேரம் தெரியும், பார்வை இருக்கிறதனால் நமக்கு நேரம் தெரியும். பார்வை இல்லை என்றால் வாழ்க்கையில் இரவும் பகலும் சமமாகிவிடும். எங்கு போனாலும் இருட்டே இருட்டு. வெளியில் எவ்வளவு வெளிச்சம் இருந்தாலும் அது அவருக்கு பயனளிக்க மாட்டாது. கண்ணில் வெளிச்சம் இல்லாத வரைக்கும் உலகத்தில் எவ்வளவு வெளிச்சம் இருந்தாலும் உலகம் இருளாகத்தான் தெரியும். அன்பான சகோதரர்களே, நம்முடைய கண்களில் அல்லாஹ் வெளிச்சத்தை தந்து, இந்த பார்வையை தந்து, இவ்வளவு இன்பங்களையும் சந்தோஷங்களையும் அனுபவிக்க வைத்திருக்கிறார். பார்வை போய்விட்டால் உலகத்தின் இன்பங்களில் 2/3 விட அதிகமான இன்பங்களை மனிதன் அனுபவிக்க தவறிவிடுவான்.
சாப்பாட்டில் இருக்கிற ருசி கூட குறைந்துவிடும். அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த பார்வையின் பாக்கியத்தை மரணம் வரைக்கும் நிரந்தரமாக வைப்பானாக. அன்பான சகோதரர்களே, இது ஒரு ஆச்சரியமானது, பலம் வாய்ந்தது. 20 வருஷங்களுக்கு முன்னால் கண்ட ஒரு மனிதரை நினைத்து பாருங்கள், அல்லது ஒரு 10 வருஷங்களுக்கு முன்னால் நாம் சந்தித்த ஒரு மனிதரையோ ஒரு குடும்பத்தையோ அல்லது நாம் கண்ட ஒரு நிகழ்வையோ யோசித்து பாருங்கள், அப்படியே நமக்கு முன்னால் வந்து நிற்கும். அந்த முழு செய்திகளும் முழு சம்பவமும் நமக்கு முன்னால் வந்து நின்றுவிடும். மீண்டும் ஒரு தடவை நமக்கு அதை பார்க்கலாம். இது எப்படி வந்தது? நம்முடைய பார்வைகள், நாம் வாழ்க்கையில் பார்த்த ஒவ்வொரு காட்சிகளையும், நாம் சமூகம் அளித்த ஒவ்வொரு சம்பவங்களையும் அப்படியே பதிவு செய்து வைத்திருக்கின்றன. நிறைய விடயங்களை நாம் தற்காலிகமாக மறந்திருக்கிறோம், ஆனால் தேவையான நேரத்தில் அது நம்முடைய கண்களுக்கு முன்னால் வந்து அப்படியே நின்று விடுகிறது. விரும்பிய காட்சிகளை திரும்ப எடுக்கலாம். வாழ்க்கையில் கண்ட எத்தனையோ மனிதர்கள் நம்முடைய உள்ளங்களில் அப்படியே அவர்கள் பதிந்திருக்கிறார்கள். இந்த பார்வையூடாக மனிதன் உலகத்தில் உள்ள காட்சிகளை பார்த்து 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 இந்த அவனுடைய உள்ளம் அந்த காட்சிகளால், அந்த தோற்றங்களால் அப்படியே நிரம்பி விடுகின்றது. இப்படி நிரம்பி போகும் பொழுது அந்த உள்ளத்திலே இருக்கிற இடம் குறைந்துவிடும். நிறைய பார்வைகளை மனிதன் பார்த்திருக்கிறான். அதையும் பார்த்தான், இதையும் பார்த்தான், அதையும் பார்த்தான். எல்லாவற்றையும் அது பதிவு செய்யும் பொழுது உள்ளத்திலே இருக்கிற இடம் குறைந்துவிடும். ஏனென்றால் நம்முடைய ஒவ்வொரு பார்வையும் உள்ளத்தில் ஒரு இடத்தை பிடித்து விடுகிறது. இது நிரம்பி விடும் பொழுது நல்ல விஷயங்களுக்கு அங்கே இடம் இல்லாமல் போய்விடும். மனிதனை அவன் பார்த்த பார்வைகள், அவனுடைய பதிவுகள் ஒவ்வொன்றும் பல கட்டங்களில் துன்புறுத்தி கொண்டே இருக்கும். எப்பொழுதோ பார்த்தது அது திரும்ப திரும்ப வந்து அவனை கவலையில் போட்டுக் கொண்டிருக்கும். அவனுடைய சந்தோஷத்தை போக்கிவிடும். பகலில் வரும், இரவில் வரும், விழிப்பில் வரும், தூக்கத்தில் வரும், எல்லா கட்டங்களிலும் அவன் பார்த்த பார்வைகள் அது பதிவுகளாக மாறி அந்த பதிவுகள் மீண்டும் மீண்டும் வந்து அவனை துன்புறுத்தி கொண்டே இருக்கும். இரண்டாவது, மனிதனுடைய இந்த பார்வைகள் அந்த பதிவுகளாக மாறி உள்ளே நிரம்பி விடும் பொழுது மனிதன் இபாதத்துகளில் அமல்களில் இருக்கிற இன்பத்தை இழந்து விடுகிறான். சாப்பாட்டில் ருசி இருப்பது போல, குடிபானங்களில் ருசி இருப்பது போல மனிதனுடைய நாம் செய்யக்கூடிய இபாதத்துகளுக்கு ருசி இருக்கிறது. தொழுகையில் ருசி இருக்கிறது. கபத்து ஸலாத் 20 சனா வதனஅம்து பிஹா 20 சனா. தொழுகையின் ருசியை கண்ட ஒரு தாபிஈ சாபித் புனானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய வாழ்க்கையில் 20 வருஷங்கள் நான் பெரும் முஜாஹதாவுடன் கஷ்டப்பட்டு மன ஓர்மையை கொண்டு வந்து தொழுதேன். பிறகு 20 வருஷம் வந்தது. அந்த 20 வருஷத்தில் தொழுகையின் இன்பத்தை கண்டேன். தொழுகையில் ருசி இருக்கிறது, தில்லாவத்தில் ருசி இருக்கிறது, விக்ரு செய்வதில் ருசி இருக்கிறது. இந்த ருசிகளை அடைவதற்கு மனிதனுக்குள் அந்த தகமை இருக்க வேண்டும். பார்வைகள் கெட்டு போகும் பொழுது, பதிவுகள் கெட்டு போகும் பொழுது மனிதன் இபாதத்துகளில் அமல்களில் இருக்கிற ருசியை இழந்து விடுகிறான். இபாதத்துகள் செய்ய வேண்டும் என்று ஆசை வந்தாலும் தௌஃபீக் கிடைக்க மாட்டாது. இன்பமில்லை, இபாதத்துகள் பாரமாகிவிடும். தொழுகை பாரமாகிவிடும், தஹஜ்ஜுத் பாரமாகிவிடும், குர்ஆனுடைய திலாவத் பாரமாகிவிடும். ஜிக்ர் செய்வது, சில நாட்கள் கழியும் ஒரு தடவை கூட ஒரு ஜிக்ரை செய்திருக்க மாட்டார். குர்ஆனுடைய ஒரு பக்கம் கூட ஓதிக்கொள்ளக்கூடிய பாக்கியம் கிடைக்க மாட்டாரு. தௌஃபீக்கை இழந்து விடுகிறான். ஆகவேதான் அல்லாஹு தஆலா நமக்கு பார்வைகளை எப்பொழுதும் தாழ்த்தி வைத்திருக்க வேண்டும் என்ற கட்டளையை குர்ஆனினூடாக சொல்லியிருக்கிறார். குல்லில் முஃமினீன யகுது மின் அப்சாரிஹிம் வயஹ்ஃபது ஃபுரூஜஹும். நபியே, முஃமின்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தமது பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும். தேவையில்லாத கூடாத விஷயங்களை பார்க்க கூடாது.
மேலும் அவர்கள் தம்முடைய மர்மஸ்தானங்களை பாதுகாத்துக் கொள்ள சொல்லுங்கள். அது அவர்களுடைய உள்ளங்களுக்கு மிக பரிசுத்தமாக இருக்கும். உள்ளங்களை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிற மொமின்கள் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு காரியம்தான், அவர்களுடைய பார்வைகள் தாழ்ந்து இருக்க வேண்டும், பார்வைகளை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அன்னஹம் அன்னாதுரு ஸஹ்மன் மஸ்மூமன் மின் சிஹாமி ஷைத்தான். மனிதனுடைய பார்வை என்பது ஷைத்தானுடைய நஞ்சு பூசப்பட்ட அம்புகளில் ஒரு அம்பு. ஒரு அம்பு நம்மை தாக்கினால் அதுவே ஆபத்தானது, அதில் நஞ்சு பூசப்பட்டிருந்தால் அதனுடைய ஆபத்து இன்னும் பல மடங்காகிவிடும். ஷைத்தானுடைய நஞ்சு பூசப்பட்ட அம்புதான் மனிதன் பார்க்கக்கூடிய தவறான பார்வைகள். மன் தரகஹு கௌஃபன் லில்லாஹ், அல்லாஹுக்கு பயந்து ஒரு தவறான பார்வையை பார்க்கிற சந்தர்ப்பம் வரும் பொழுது, அல்லாஹுக்கு பயந்து என்னுடைய ரப்பு என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், நான் இதை பார்க்க கூடாது என்று அல்லாஹுக்கு பயந்து அந்த கெட்ட பார்வையை விட்டு பார்வையை தாழ்த்தி கொண்டால், அதை பார்ப்பதை விட்டு விட்டால், அஸாபஹு ஈமானன் யஜிது ஹலாவதஹு ஃபி கல்பிஹி, அல்லாஹ் தஆலா உலகத்திலேயே அந்த முஃமினுக்கு ஒரு பரிசு கொடுப்பார். அது என்ன பரிசு என்றால், சொன்னார்கள் அவனுக்கு ஈமான் என்ற ஒரு பரிசை கொடுப்பார், அதனுடைய ருசியை அவர் உள்ளத்திலே காண்பார். அல்லாஹ் தஆலா எங்கள் எல்லோருக்கும் அந்த ருசியை தருவானா? அன்பான சகோதரர்களே, இவாதாத்துகளை ருசிக்கிற இன்பத்தை நாம் இழந்திருக்கிறோம். பிரதானமான காரணம், இந்த அம்பினால் நாம் தாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த காலத்தை பொறுத்தவரையில் இந்த காலத்துடைய மிக பெரும் போராட்டங்களில் ஒன்றுதான் பார்வைகளை தாழ்த்துவது என்பது. ஆரம்பத்தில் இந்த போராட்டம் கடும் கஷ்டமாக இருந்தாலும் பழகிவிட்டால் இன்ஷா அல்லாஹ் இதனுடைய இன்பத்தை காணலாம். வாலிபத்தில் சில கட்டங்களில் மனிதனுக்கு சில ஆசைகள் மிக பலமாக வரும். அந்த நேரங்களில் ஒரு மனிதன் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்கிற அந்த தன்மையை, அந்த பக்குவத்தை அவன் உருவாக்கிக் கொள்ளவில்லையானால் வயோதிபத்திலும் அவன் தன்னுடைய கண்களை கட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டான். 60 வயதாகிவிட்டது, அவனுக்கு ஆபாசங்களை பார்ப்பதற்கு எந்த தேவையும் இருக்க மாட்டாது. ஆனாலும் அவனால் தன்னுடைய கண்களை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாமல் போ மிக பெரும் ஒரு முஜாஹதா செய்து, நஃப்சுடன் போர் செய்து இந்த பக்குவத்தை உருவாக்கி கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த பக்குவம் உரிய காலத்தில் உருவாக்கப்பட வேண்டும். நம்முடைய உடலுடன் ஒப்பீடு செய்யும் பொழுது நம்முடைய கண்கள் மிகச்சிறியது. இந்த கண்களை கையில் எடுத்து அந்த இரண்டு பந்து போன்று இருக்கக்கூடிய இரண்டு பால்ஸ் அதை கையில் எடுத்து அதை அப்படியே கசக்கி விட்டால் அதற்குள் எதுவும் இல்லை, வெறும் தண்ணீர் தான். அதிலிருந்துதான் இப்படிப்பட்ட ஒரு சக்தியை அல்லாஹ் வெளிப்படுத்தி இருக்கிறான், வெளிச்சத்தை தந்திருக்கிறான். இந்த இரண்டு சிறிய உறுப்புகள் நம்மை மேய்க்க கூடாது, அந்த கண்களுக்கு நாம் அடிமையாகிவிடக் கூடாது. மனிதன் இந்த கண்களுக்கு கண்களை கட்டுப்படுத்தி கொள்ள முடியாத ஒரு நிலை உண்டாகிவிட்டால் சில பொழுது இந்த கண்கள் அவனுடைய இவ்வளவு பெரிய உடலை பாதையில் கேவலமாக இழுத்து செல்லும். அவனுக்கே தெரியாது, நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், நான் இவ்வளவு உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவன், என்னுடைய படிப்பு என்ன, என்னுடைய அறிவு என்ன, நான் எவ்வளவு நல்ல குடும்ப பின்னணி உள்ளவன், நான் எவ்வளவு பெரிய இபாதத்தாளி, என்னை பற்றி மக்கள் எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள், எத்தனை பொறுப்புகள் இருக்கிறேன், அத்தனையையும் அவன் மறந்து விடுவான். இந்த கண் அவனை உலகத்தில் சீரழித்து விடும். அந்த அளவுக்கு பலத்தை நம்முடைய கடிவாளத்தை கண்களுக்கு கொடுத்து விடக்கூடாது. இதை கட்டுப்படுத்திக் கொள்வோம். எப்பொழுதெல்லாம் தவறான விடயங்களை பார்க்கிற சந்தர்ப்பம் வருகின்றனவோ நாம் நினைக்க வேண்டும், அல்ஹம்துலில்லாஹ் ஈமானுடைய சுவையை அடைவதற்குரிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்திருக்கிறது. பார்வையை கீழே போட்டுக் கொண்டால்
அல்லாஹு தாலா எனக்கு ஈமானுடைய சுவையை தரப்போகிறான். பார்வையை கீழே போடுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்திருக்கிறது. ஒரு காலம் இருந்தது, மக்களுடைய கண்களுக்கு பாவங்கள் அதிகமாக தெரிபடவில்லை. எப்பொழுதோ இருந்து நின்று சில காட்சிகளை காண்பார்கள். அந்த கட்டங்களில் தான் அவர்கள் பார்வையை தாழ்த்த வேண்டும். ஆனால் இன்று உலகம் மாறிவிட்டது. போகிற இடங்களில் எல்லாம் மனிதன் விரும்பியதை பார்க்கிறதுக்கான ஏற்பாடுகள். இந்த கட்டத்தை ஒரு சாரார் நினைக்கலாம், நம்முடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்ள முடியாத ஒரு நிலை துனியாவுக்கு வந்திருக்கிறது என்று நினைக்கலாம். ஆனால் இதை சரியாக யோசித்தால் அல்ஹம்துலில்லாஹ், இந்த பாவங்கள் உலகத்திலே வரக்கூடாது. நாம் நம்மை மீறி நாம் விரும்பாமலே இவை எல்லாம் வந்துவிட்டன. ஆனாலும் இது நம்முடைய ஈமானை பறிகொடுக்கிற காலம் அல்ல. ஈமானை கூட்டிக் கொள்வதற்கு, ஈமானுடைய சுவையை அனுபவிப்பதற்கு அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். நான் என்னுடைய பார்வையிலே கீழே போட போகிறேன் என்ற முடிவை எடுத்து பாருங்கள். இன்ஷா அல்லாஹ், நான் ஒரு படியில் காலை வைத்தால் அடுத்த படியில் ஏறுவதற்குரிய வாசலை அல்லாஹ் திறந்து தந்து விடுவார். நாம் இந்த பாதையில் ஈமானை அதிகரித்துக் கொண்டே செல்லலாம். இரண்டாவது, பாவத்தை எப்படி ஒரு நன்மையை செய்துவிட்டு துஆ கேட்கும் பொழுது அல்லாஹு தஆலா அந்த துஆக்களை அங்கீகரிக்கிறான். நன்மைகள் செய்துவிட்டு சதகா கொடுத்து விட்டு துஆ கேட்டால் துஆவை அல்லாஹ் அங்கீகரித்து விடுகிறான். தொழுது விட்டு துஆ கேட்கிறோம், அல்லாஹு தஆலா துஆக்களை அங்கீகரிக்கிறான். இதே போல தவறான பார்வைகள், பாவங்களை தவிர்த்து விட்டு கேட்கக்கூடிய துஆக்களையும் அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்கிறான். ஒரு தவறான பார்வையை விடுவது என்பது ஒரு பாவத்தை விடுகிறோம். அந்த பாவத்தை விட்டுவிட்டு நாம் துஆ கேட்க வேண்டும், யா அல்லாஹ் இந்த காட்சியை பார்க்க வேண்டும் என்று என்னுடைய மனசு ஆசைப்படுகிறது, எனக்கு கடும் ஆசை இதை பார்க்க வேண்டும், ஆனால் உனக்காக இந்த பார்வையை நான் விடுகிறேன், இதற்கு பகரமாக நீ எனக்கு இன்ன தேவையை பூர்த்தி செய்ய தர வேண்டும், எனக்கு இதை தர வேண்டும், அதை தர வேண்டும், எனக்கு ஆகிரத்தில் சொர்க்கத்தை பார்க்கிற சந்தர்ப்பத்தை தர வேண்டும் என்றெல்லாம் அல்லாஹ்விடத்திலே நாம் துஆ கேட்க ஆரம்பிக்கலாம். இதை செய்து பார்த்தால் இதில் இருக்கிற இன்பம் தெரியும், இதனுடைய நிறைய ஹைர்களை நாம் இன்ஷா அல்லாஹ் அடைந்து கொள்ளலாம். எப்பொழுதெல்லாம் இப்படியான சந்தர்ப்பங்கள் வருகிறதோ பார்வையை தாழ்த்தி கொண்டு அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்போம். இப்னுல் கையிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பார்வைகளை கட்டுப்படுத்த தவறக்கூடியவர்கள், கெட்ட பார்வைகளை அதிகம் பார்க்கிறவர்கள், கெட்டவைகளை பார்க்கும் பொழுது பார்வைகளை தாழ்த்த தவறுகிறவர்களுக்கு வரக்கூடிய நஷ்டங்களை பட்டியலிடுகிறார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்களை இங்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். சொல்கிறார்கள், யார் தம்முடைய பார்வைகளை கட்டுப்பாடில்லாமல் மேய விடுவார்களோ, கண்டதையெல்லாம் விரும்பியதையெல்லாம் பார்க்க விட்டு விடுவார்களோ, அவர்களுக்கு அல்லாஹு தஆலா தொடரான நிரந்தரமான கவலையை சாட்டி விடுவார். அந்த கவலை உள்ளத்தை விட்டு போகவே மாட்டார்கள். எப்பொழுதும் ஒரு காரணம் இல்லாத கவலை, கை சேதம் இருந்து கொண்டே இருக்கும், சந்தோஷம் இல்லை. இந்த உலகத்துக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு பயங்கரமான நோய் இது. யாரை பார்த்தாலும் அவர்களுக்கு சந்தோஷமாக இருப்பதற்குரிய எல்லா சாமான்களும் இருக்கின்றன, எல்லாமே இருக்கிறது, ஆனால் சந்தோஷம் மட்டுமில்லை, வாழ்க்கையில் கவலை. சொல்கிறார்கள், நிரந்தரமான கவலையை அல்லாஹு தஆலா சாட்டி விடுகிறார். பார்வையை யார் தாழ்த்த ஆரம்பிக்கிறார்களோ அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய முதலாவது பாக்கியம் கவலையில இருந்து விடுதலை கிடைத்துவிடும். இரண்டாவது சொல்கிறார்கள், பார்வையை தாழ்த்த தவறுகிறவர்கள் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நஷ்டம்தான், அவர்களுடைய உள்ளம் பலகீனப்பட்டுக்கும், உள்ளத்தில் பலம் இருக்க மாட்டாது. அடுத்து சொல்கிறார்கள், கண்களிலும் உறுப்புகளிலும் அறிவிலும் இருக்கக்கூடிய பிரகாசம் எடுபட்டு போய்விடும், அவர்களுடைய கண்களிலும் இருள், உள்ளத்திலும் இருள், அவர்களுடைய உறுப்புகளிலும் அல்லாஹ் இருளை ஏற்படுத்தி விடுவார், வெளிச்சம் போய்விடும். அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் பாதுகாப்பானா. சொல்கிறார்கள், வெளிச்சம், உள்ளத்துடைய வெளிச்சம், அறிவின் வெளிச்சம், உடல் உறுப்புகளுடைய வெளிச்சம், கண்களின் வெளிச்சம் இருக்க வேண்டுமாக இருந்தால் பார்வைகளை தாழ்த்தி கொள்ள வேண்டும். அடுத்து சொல்கிறார்கள், பார்வைகளை தாழ்த்த தவறியவர்கள், தவறானவற்றை
தொடர்ந்து யார் பார்க்கிறார்களோ அவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நஷ்டம்தான், அவர்கள் தம்முடைய இச்சைகளுக்கு அடிமைப்பட்டு விடுவார்கள். மனதில் வரக்கூடிய ஆசைகள் இச்சைகளை அடக்கி கொள்ள முடியாத ஒரு நிலை அவர்களுக்கு வந்துவிடும். இச்சைகள் என்பது மனிதனுடைய சிபாத்துகளில் மிக மோசமான ஒன்று. இச்சைக்கு அடிமைப்பட்டவர்கள் மீண்டும் நல்ல நிலைக்கு திரும்பி வந்து கொள்ள மாட்டார்கள். மிக கஷ்டம். இச்சைகள் அறிவுள்ள மனிதர்களை மிருகங்களாக மாற்றிவிடும், பெரியவர்களை சிறுவர்களாக மாற்றிவிடும், கண்ணியமான உயர்ந்த பதவிகளில் இருக்கக்கூடியவர்களை கீழ்த்தரமானவர்களாக மாற்றிவிடக்கூடிய ஒன்றுதான் இச்சைகள். அல்லாஹ் தஆலா மிருகங்களுக்கும் இச்சைகளை வைத்திருக்கிறான், மனிதனுக்கு இச்சையை கொடுத்து கூடவே அறிவை கொடுத்தான். இந்த அறிவை வைத்து மிருகங்கள் போல நீ ஆகிவிடக்கூடாது என்று சொல்லி அல்லாஹ் நமக்கு வழிகாட்டி இருக்கிறான். இச்சைகளுக்கு அடிமையாகும் பொழுது மனிதன் மிருகங்களை விட கெட்டவனாக கேவலமானவனாக மாறிவிடுகிறான். அந்த நிலை மனிதனுக்கு வருவதற்கு பிரதானமான ஒரு காரணம் பார்வைகளை பயன்படுத்துவதில் பக்குவம் இல்லாமல் இருப்பது, பார்வைகளை மேய விடுவது என்று சொல்லி ஒரு பெரிய பட்டியலை அவர்கள் போட்டிருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, நாம் இந்த கட்டுப்பாட்டை ஏற்படுத்திக் கொள்வோம். நாம் பாதிக்கக்கூடிய ஸ்மார்ட் போன்கள் நம்மை விடவும் 500-600 மடங்கு சிறியது, நம்முடைய பாரத்தை விடவும் 600 மடங்கு சிறியது. இவ்வளவு சிறிய ஒரு படைப்பு, இவ்வளவு சிறிய ஒரு பொருள் நம்மை அடிமைப்படுத்தி விடக்கூடாது, இதை பாவிக்க கூடாது என்று சொல்ல முடியாது. அது நிறைய அல்லாஹுடைய ஒரு நேமம், மனிதனுடைய எத்தனையோ காரியங்களை அது இலகுபடுத்தி விட்டது. ஆனால் நம்முடைய கடிவாணத்தை அதன் கையில் கொடுத்து விடக்கூடாது, அது நம்மை ஆட்சி செய்யக்கூடாது, அதை நாம் ஆட்சி செய்வோம். பார்க்க கூடாதவைகள் வருகிறதா, தட்டி விட்டு போய் கொண்டே இருப்போம், இது கூடாது இது கூடாது. இன்ஷா அல்லாஹ் மக்கள் நினைப்பார்கள் நாம் ஏதோ உலக வேலையில் இருக்கிறோம் என்று, ஆனால் உண்மையில் நாம் சொர்க்கத்தை சம்பாதித்துக் கொண்டிருப்போம். நன்மைகள் கூடிக்கொண்டே செல்லும், ஈமானுடைய இன்பம் அதிகரித்துக் கொண்டே செல்லும். தனிமையில் இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட எண்ணங்கள் வந்துவிட்டால், உணர்வுகள் வந்துவிட்டால், மனிதன் முதலாவது செய்ய வேண்டிய வேலை அந்த இடத்தில் இருந்து தன்னுடைய உடலை வேறு இடத்துக்கு மாற்றிவிட வேண்டும். எந்த இடத்தில் மனிதனுடைய உணர்வுகள், கெட்ட உணர்வுகள் வர ஆரம்பிக்கிறதோ, மனிதன் செய்ய வேண்டிய முதல் முயற்சி இடத்தை மாற்றிவிட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கெட்ட கனவு ஒன்று கண்டால், கெட்ட கனவு கண்டால் என்ன செய்ய வேண்டும் என்று கூட நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்கிறது. அதிலே ஒன்றுதான், எந்த முறையில் அவர் படுத்திருந்தாரோ அந்த படுக்கை முறையை மாற்றிவிட வேண்டும். கனவுக்கு கூட சொல்லப்பட்டிருக்கிறது. பாவங்கள்ல இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு மிக முக்கியமான ஒரு அம்சம்தான் அந்த இடத்தை நாம் மாற்றி விடுவது. என்ன என்ன எல்லாம் முயற்சிகள் செய்து, நம்முடைய நஃப்ஸுடன் போராட்டங்கள் செய்து இந்த பக்குவத்தை ஏற்படுத்திக் கொள்ள முடியுமோ அந்த பக்குவத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் நாம் உலகத்தில் பார்த்ததை விடவும், உலகத்தில் பார்க்க முடியுமானதை விடவும் மிக பெரும் இன்பங்களை அல்லாஹு தஆலா சொர்க்கத்தில் பார்ப்பதற்கும் சுவைப்பதற்கும் அனுபவிப்பதற்கும் படைத்து வைத்திருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் அங்கே போய் நாம் பார்த்துக் கொள்வோம், அங்கே போய் நாம் அனுபவித்துக் கொள்வோம். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அருள் செய்வானா. யா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயா.